அளவு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்யாண ஜாக்கெட்டு, கல்யாண ஜாக்கெட்டோட அளவு ஜாக்கெட்டு, அளவு ஜாக்கெட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது மூலியமா வந்து நான் வந்து இதில் எப்படி வந்து அளவு ஜாக்கெட்டை எப்படியே வச்சு டேரெக்டாக வெட்டுங்கிற வெட்டு முறைக்கு நம்ம போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லைனிங் துணி, லைனிங் துணி வச்சுருக்கேன். இது வந்து கல்யாண ஜாக்கெட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கல் ஸ்டோன் வச்சு போட்டிருக்காங்க. லாக்டவுன்னால் வந்து ஆரி ஒர்க்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் எடுத்துட்டாங்க. கையில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ரெண்டு ஸ்டோன் வச்சு கரெக்டாக எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இந்த இதோட அளவு ஜாக்கெட் பிரகாரம் என்னன்னாக்கா எல்போ கை வச்சு வெட்ட போகிறோம். எல்போ கை வச்சு இப்போ கல்யாண பொண்ணுக்கு இந்த கல்யாண ஜாக்கெட்டை வெட்ட போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ லைனிங் துணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். லைனிங் துணி வந்து 1:10 இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு, பரவாயில்ல. எல்போ கைக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க 1:10 வாங்கியிருக்காங்க. எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எவ்வளோன்னு போவோம். பாடி எவ்வளோ, அந்த ஜாக்கெட்டோட பாடி எவ்வளோ, நாலு பேரில் யார், இவங்க எத்தனை இஞ்சு பாடிக்காரங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம நம்ம அளவு ஜாக்கெட் இல்லை, அளவு ஜாக்கெட்டை தொட்டு வெட்டக்கூடாது. இப்போ பாடி கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ ஊக்கு இருக்குது, ஊக்கு இப்போ வந்து இவங்க ஊக்கு மாற்றி வச்சுருக்காங்க, அதனால் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குற மாதிரி பார்த்துருங்க. இப்போ ஐ கட்டுறதுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 8.5 இருக்குது, 8.5. இதோட ஒரு 3/4 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 9.5. 9.5 பின்னாடி இருக்கான்னு பார்த்துருவோம். பின்னாடி 9.5 இருக்கான்னு பார்த்துருவோம். எல்லாமே இப்படி தான் பார்க்கணும். ஃப்ரண்டில் நான் எப்படி பார்த்தேனே அதே மாதிரி இங்கேயும் பார்த்துருங்க. இங்கேயும் கரெக்டாக அப்படி மடித்து வச்சுட்டு இது கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ் பார்த்துருங்க. முண்டாவோட ரவுண்டு கீழே இறங்குறதுலேருந்து கரெக்டாக இருக்குதா, பாடியோட அளவு கரெக்டாக நம்ம சொல்கிற இந்த 9.5 இருக்குதான்னு மட்டும் பார்த்துருவோம். பாருங்கள், 9.5 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது, கரெக்டாக 9.5 இருக்குது. அப்போ எவ்வளோ இந்த எத்தனை இன்ச்சு பாடி? இது 8.5 × 3/4, இப்போ 34 இன்ச்சு பாடிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. 34 இன்ச்சஸ் பாடி. ஓகே, இப்போ வந்து அடுத்தது வெட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒயர் அம்மி எவ்வளோ? 34 இன்ச்சு பாடியும் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நான் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே ஒரு அளவு ஜாயிட் வந்தால் பாடி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வெட்டினா ரொம்ப வந்து தப்பு பண்ணாமல் போயிட்டு இருக்கலாம். இப்போ முண்டாலாம் எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். 34 இன்ச்சு பாடி, உயரம் எவ்வளோ? அளவு ஜாயிட்டில் உயரம் எவ்வளோ? உயரத்தை இப்படி கரெக்டாக அப்படி வச்சுக்க வேண்டியது. கரெக்டாக அப்படி பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அரைஞ்சு மேலே கோடு போட்டுங்க. வேறு இடுப்பு மார்க் பண்ணிக்கோ, இடுப்பு நான் மார்க் பண்ண போகிறேன். அளவு ஜாயிட்டில் இடுப்பு என்ன இருக்குது? இடுப்பு மார்க் பண்ணப்போ, இடுப்பு மார்க் பண்ணிட்டேன். 1 இன்ச் டாட்டுக்காக 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன், எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். சைடு எவ்வளோ இருக்குது? சைடு இங்கே வச்சுட்டேன். இந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணிட்டு அரை காலஞ்சு மேலேயே மடிச்சுட்டு அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரமே போயிடலாம். அளவு ஜாயிட்டை கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அளவு ஜாயிட்டில் கரெக்டாக அப்படி மடிச்சுக்கிட்டு எந்த வகையான திருப்பாமல் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டு அளவு ஜாயிட்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரமே போயிடலாம். அழகாக எப்படி அந்த ரவுண்டு எப்படி திரும்புதோ அது பிரகாரம் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஒன்றும் தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அழகாக ரவுண்டு திரும்புது. ரவுண்டு திரும்புறதை அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிட்டு கரெக்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இதை மார்க் பண்ணிட்டேன், கழுத்து எல்லாம் மார்க் பண்ணி வச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 32 இன்ச்சு பாடி, 34 இன்ச்சு பாடி, 2.5 வச்சே தரணும். 2.5 கரெக்டாக இருக்குது, இங்கேயும் 2.5 வச்சுருங்க. கரெக்டாக இருக்குது, அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே போயிட்டேன், வைக்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல கோடு போட்டேன், வச்சுட்டேன். ஷோல்டர் எவ்வளோ? ஷோல்டர் அளவு அகலாக இருக்குது. அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிருங்க. அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்குது? அளவு ஜாக்கெட்டில் 2.5 இருக்குது. அப்போ 2.75 நம்ம வச்சுருவோம். 2.75 நான் வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே முண்டா வந்து திருப்பியிருக்கோம். முண்டா வந்து அழகாக இந்த இடத்துல தான் கொண்டு வந்து இந்த ஜாயிண்ட்டை வச்சுருக்கேன். அளவு ஜாயிட்டு பிரகாரம் ஜாயிண்ட் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சேன், இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுக்கு நேராக வந்து கோடு போட்டுருவோம்.
முண்டாவோட மேல ஏத்துற ரவுண்ட் ஒரு புள்ளி கம்மியா இருக்கு அதனால ஒரு புள்ளி கரெக்ட் பண்றேன் வந்துட்டேன் இப்போ இதுக்கு நேரா 2.5 ரெண்டே முக்கால் இங்க மார்க் பண்ணிருக்கேன் ரெண்டே முக்கால் இங்க ஒரு வாட்டி அளந்து பாத்துறோம் 5.5 இந்த 5.5 இங்க வச்சிரோம் வச்சிட்டேன் சி எவ்வளோ சி 34 34 பேக் வந்து 9.5 வேணும் 8.5 பிளஸ் ஒரு முக்கால் 9.5 9.5 இங்க கிராஸா வச்சிருவோம் கிராஸா தான் வைக்கணும் ஸ்ட்ரைட்டா வைக்க கூடாது இப்படி நேரா வச்சிராதீங்க கழுத்து வந்து நம்மளுக்கு வந்து இறங்கிருக்கிறது 8 இன்ச் இறங்கிருக்கு 8 இன்ச் இறங்கிருக்கனால கிராஸா தான் வைக்கணும் 9.5 வைக்கப்பட்டது இப்போ 9.5 நேரா இடுப்போட அளவுலையும் நேரா கிராஸா ஒரு கோடு போட்டுருவோம் கோடு போட்டேன் அப்புறம் 1.5 இன்ச் தனியா ஒரு கோடு போட்டேன் சென்ட்ரா ஒரு கோடு போடுவேன் அந்த கோடியை நான் போட்டுறேன் எல்லாமே போடப்பட்டது எல்லாமே கோடு போட்டேன் இப்போ வந்து இங்க இருந்து டாட் வரையிரோம் டாட் வந்து வரைய போறேன் டாட் வந்து எப்படி வரைய போறேன்னு பாருங்க அளவு ஜாயிட்ல என்ன இருக்கோ அதுக்கு பிரகாரம் வா இப்போ வந்து இடுப்பு வந்து இடுப்பு 26.5 26.5னா 6.5 பிளஸ் 1 7.5 7.5 இருக்கானு பாருங்க கரெக்டா இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ வந்து பாதி வந்து 7.5ல பாதி 3.75 3.75 நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இது உயரம் எவ்வளோ இருக்குது ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது ஜாக்கெட்டோட உயரம் 12 அப்போ 3 இன்ச்னு வச்சா போதும் 3 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை 12 இன்ச் இருந்தால் 3 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை 3 இன்ச் வரைஞ்சிட்டேன் அளவு ஜாக்கெட்லையும் அவ்வளோ தான் இருக்கும் 3 இன்ச் தான் இருக்கும் 3 இன்ச்சுக்கு மேலே இருக்காது கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம் 3 இன்ச் தான் இருக்கு 3 இன்ச் நான் வரைஞ்சிட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முண்டா வரைய போறேன் முண்டா வரைகிறத பாருங்க முண்டா வரைஞ்சிட்டேன் இப்போ வந்து கழுத்து உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கு ரவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் கழுத்தோட ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் இப்போ வந்து 2.5 இன்ச்சில் தான் இருக்கு இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து உங்களுக்கு ஒன்று கொஞ்சூண்டு மட்டும் அகட்டிக்கலாம் லைட்டாக ஒரு 4 இன்ச் மட்டும் நான் அகட்டிக்கிட்டேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன் பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப குறையாமல் லைட்டாக அப்படி கொண்டு போய் அப்படி நிப்பாட்டிக்கிட்டேன் லைட்டாக குறைஞ்சா போதும் ரொம்ப குறையலை உங்களுக்கு உள்ளே போயிட்டேன் இப்போ வந்து எல்லாமே முண்டா போட்டேன் இங்கே வந்து 2.5 இங்கே வந்து 2.75 மாற்றிட்டேன் 4 இன்ச் மட்டும் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து முண்டாவோட ரவுண்டு இந்த கழுத்தோட ரவுண்டு வந்து அவங்க டீப்பாக கேட்கலாம் லைட்டாக தான் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டேன் இப்போ ஏஹெச் முண்டாவோட ரவுண்டு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம் முண்டா ரவுண்டு கரெக்டாக இருக்கா சைடு ஒரு வாட்டி பார்த்துங்க முண்டா ரவுண்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் ரவுண்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம் 6.5 வேணும் 6.5 இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் 6.5 இருக்கு இப்போ முண்டாவையும் வச்சு காட்டிடுறேன் முண்டா 6.5 இருக்கு நான் முண்டாவையும் வச்சு காமிச்சிடறேன் கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கணும் எந்த வகையான தப்பு வராமல் நீ வெட்டிக்கணும் வச்சுட்டேன் இப்போ வந்து பேக் இது வரைக்கும் போட்டிருக்கேன் பேக் பாருங்கள் கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக அளவு ஜாயிட்டு போகிறாரம் இப்போ பேக் போட்டாச்சு எல்போ கை வந்து நான் வெட்ட போகிறேன் துணி கூட தான் இருக்கு நம்ம கையை நல்லா வெட்டிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கை வரைய போறேன் கை வரைகிறத எல்லாரும் பாருங்க கை லெங்க்த்து 10 கை லெங்க்த்து 10 நான் 10.5 வச்சுட்டேன் கை லூஸ் வந்து 8.5 4.5 அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அளவு ஜாயத்தில் அடிங்கை எவ்வளோ இருக்கு அடிங்கை எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அடிங்கை எவ்வளோ இருக்கு அடிங்கை 6
ஆரையம் கால் இருக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல ஆறுங்கிறத ஆரைய காலா மாத்திக்கங்க. காலிஞ்சி எப்பவுமே கை வந்து எல்போ கை மாத்தினா காலிஞ்சி கூட வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆரையம் கால் இப்ப எவ்வளவு இறக்கிக்கலாம்னு முடிவு பண்ணணும். எவ்வளவு வந்து முண்டா இறக்கலாம். இப்ப சின்ன கை தான், சின்ன கைனால நம்ம வந்து ரெண்டரைக்கு மேல ரெண்டரை ரெண்டே முக்காலுக்கு மேல தேவையில்ல, ரெண்டே முக்கால் இறக்கிக்குவோம். ரெண்டே முக்கால் மட்டும் நான் இறக்கிக்கிட்டேன். இந்த இடத்துல ரெண்டே முக்கால் இறக்கப்படுகிறது. கை லூஸ் வந்து ஒன்பது எட்டரை, எட்டரையில பாதி நாலே கால் வச்சுட்டேன். கை நீளம் பத்துங்கிறத பத்தரை வச்சுட்டேன். இப்ப இந்த இடத்துல ஆறே கால் வச்சிடறேன். ஆறே ஆறுங்கிறது ஆறே கால் நான் வச்சுட்டேன். ஆறே கால் வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து ஆறே கால் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறே முக்கால் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் போடக்கூடாது. எல்லாருமே இந்த இடத்துல இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல எல்போ கைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போடாதீங்க. இது போட்டிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் அடிக்கும். இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல லைட் பெண்டு மட்டும் கொடுத்து போடுங்க. ரொம்ப பெண்டு த்ரீ ஃபோர் கை கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. லைட் பெண்ட் இருந்தால் போதும். மாதிரி இந்த இடத்துலையும் அழகாக வந்து எல்போ கை, இது கல்யாண பொண்ணுக்கு வர ஜாக்கெட்டு. ஏன்னா கை எல்லாருமே எல்போ கை தான் இப்போ அதிகம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. கல்யாண ஜாக்கெட் போகிறேன், எல்போ கை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த மெத்தடில் போட்டுருக்கேன். இப்போ பாருங்க, கை வரங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கை வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல பெண்டு வராது. இந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த ஸ்கேல் போடுங்க, அழகாக இருக்கும். இப்போ முண்டா வரைய போகிறேன். முண்டா வரைகிறத பாருங்க. இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பேர் தெரியல தெரியலங்கிறீங்க. இருந்தாலும் இதில் நான் சொல்லித்தரேன். மூன்றையில் பாதி மூன்றரை வச்சுக்கோங்க. இந்த பக்கம் காலிஞ்சி இந்த பக்கம் காலிஞ்சி இப்போ புள்ளி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பக்கம் புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இப்போ நேராக நான் வரைய போகிறேன் பாருங்கள். ஒரே ட்ரிப்பில் அப்படி போகணும். அப்படி போயாச்சு பாருங்கள். முண்டா போயாச்சு. அப்படியே மீன் போகிற மாதிரியே இருக்கும். தங்க மீன் விளாட்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள். கரெக்டாக எல்லாமே முண்டா வரையப்பட்டது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது வந்து ஆறே காலாக மாற்றப்பட்டது. இதை ஆறே முக்காலாக வச்சுட்டேன். அளவு ஜாக்கெட் போகிறார வச்சு வச்சு இப்போ நான் வெட்ட போகிறேன். நடுக்கை எவ்வளோ இருக்குன்னு கூட இதில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நடுக்கை எவ்வளோ, நடுக்கை வந்து பதினொன்றரை. இப்படி பார்த்துங்க, நடுக்கையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா நல்லது. நடுக்கை வந்து பதினொன்றரை, பதினொன்றரை வச்சுட்டு அந்த நடுக்கையும் இந்த இடத்துல பார்த்துட்டு பதினொன்றரை கரெக்டாக இருக்கு பாருங்கள். அஞ்சே முக்கால் பதினொன்றரை கரெக்டாக இருக்குது. கீழே இறக்கி பார்த்துடக்கூடாது. இப்போ எல்லாமே நான் வச்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இதில் இதில் ரெண்டே முக்கால் இறக்கினா போதும். ரொம்ப சின்ன கைக்கு இந்த ரெண்டே முக்காலுக்கு மேலே தேவையில்லை. கவர் தட்டு எடுக்கப்பட்டது. எல்போ கைக்கு எப்பவுமே அடிங்கையை கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டிங்கன்னா கை வந்து வெளியே போயிடும். வெளியே போனோன்னா கை இழுக்காமல் இருக்கும். போட்டால் கை வந்து பக்காவாக இருக்கும். எப்பவுமே இந்த இடம் வந்து பெருசு பண்ணி இந்த இடத்த இறக்கி விட்டுருணும். இறக்கி விட்டிங்கன்னா கை பார்க்க அழகாக இருக்கும். கை வந்து பிடிக்காமல் அழகாக இருக்கும். இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிடுவோம். கை நீளம் பார்த்தீங்கன்னா பத்துங்கிறது பத்தரை வச்சுட்டா கை லூஸ் வந்து நாலே கால் எட்டரை, இது ஆறே கால், இது ஆறே முக்கால் வைக்கப்பட்டது. கை பாருங்கள் அழகாக பெண்டு. இந்த ஸ்கேல் போட்டோன்னே அழகாக பெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்கேல் போட்டோன்னே இந்த இடத்துல பெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கேலை போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்கேல் இங்கே போடக்கூடாது. எல்போ கைக்கு இந்த குட்டை கை வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கேல் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கை வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணணும். பெரிய கை ஆனால் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, எல்லாமே நான் போட்டுட்டேன். கை விரிச்சு காட்டுறேன் பாருங்க. கை வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கரெக்டாக அழகாக இருக்கும். இந்த கை வந்து அழகாக அப்படி பள்ளமாக போய் சொருவி நிற்கும். கை வந்து அப்படி போட்டாங்கனாக்க முழுகு நாப்பில் இருக்கும். அதனால இந்த மாதிரி மெத்தடில் கை வெட்டுங்க. இப்போ எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ பேக்கு நான் வெட்டி காமிச்சிட்டேன். பேக்கு வெட்டினேன். பேக்கு பேக் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் போட போகிறேன். இப்போ பேக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வெட்டிடுவோம். வெட்டிட்டு அப்புறம் இப்போ ஃப்ரண்ட் போடுறத காட்டுறேன். வெட்டின பிறகு திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒன்பதே கால் தான் இருக்கா அப்படின்னு. ஒன்பதே கால் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு புள்ளி கம்மியாக கூட போனாலும் தப்பாக போயிடும். அதனால் கவனமாக அதை ஒரு வாட்டி ரெண்டு தடவை அளந்து பார்த்துங்க. நம்ம வச்சிட்டமே நினைக்காதீங்க. வச்சுட்டு நினச்சா தப்பாயிரும். அதனால் எல்லாருமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
எல்லாமே கொஞ்சம் வெட்டிட்டேன். அளவு ஜாக்கெட் பேக்ல இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டா அந்த அளவு ஜாக்கெட் பிரகாரம் இருக்கா? பேக் தச்சவனா கரெக்ட்டா வரதா? ஓகே, எல்லாமே பக்காவா இருக்கு. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து கரெக்ட்டா வெட்டிருக்கமா ஒரு வாட்டி பாத்துறோம். கரெக்ட்டா இங்க வச்சிட்டேன். இப்போ அளவு ஜாக்கெட் பிரகாரம் பேக் நம்ம வெட்டிருக்கமா? இந்த கழுத்தை வச்சு பார்க்கணும். கழுத்தை வந்து நம்ம அளவு ஜாக்கெட் பிரகாரம் கரெக்ட்டா வெட்டிட்டோமா? அழகா ரவுண்ட ஒரு வாட்டி பாத்துக்கணும். பாருங்க கரெக்டா ரவுண்ட் எவ்வளவு தூரம் கரெக்டா வெட்டிருக்கோம் பாருங்க. கரெக்டா வெட்டிருக்கோமான்னு ஒரு செக்கிங் பண்ணி பாத்துக்கணும். தச்சவன கரெக்டா காலிஞ்சு தச்சவன இந்த ரவுண்டு இந்த ரவுண்டும் கரெக்டா இருக்கணும். இல்லாட்ட இல்லாம இருந்தா ஒரு வாட்டி நம்ம இது செக் பண்ணாம தைக்க கூடாது. இப்ப காலிஞ்சு தப்பாங்க, காலிஞ்சு தச்சவன இந்த ரவுண்டு கரெக்டா வந்துடும். இந்த கரெக்டா வந்துருங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணும். இதனால எல்லாருமே இந்த ரவுண்ட ஒரு வாட்டி பாத்துங்க. கரெக்டா நான் வெட்டிட்டேன் ரவுண்டு பேக் அளவு ஜாயிட்டு பிறகு ரவுண்டு வந்துருச்சு. இப்போ ஃப்ரெண்டு கிராஸ் போடுறத எல்லாரும் பாருங்க. கரெக்டா பாருங்க ரவுண்டு அழகாக போட்டு வெட்டியிருப்பேன். இப்போ எல்லாமே வெட்டப்பட்டது. இந்த இடத்துல ஏ வச்சு சரி பண்ணிட்டேன். எல்லாமே பக்கா வச்சுட்டேன். ஃப்ரெண்டு போட போறேன். இப்போ 34 இன்ச் பாடிக்குள்ள ஃப்ரெண்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். கிராஸ்ல போட போறேன். கிராஸ் போட்டுட்டேன். பேக் இங்க பக்கத்துல வச்சுக்கோம். இங்க வந்து 2.5 இங்க 2.5 இங்க 2.5. இப்போ வந்து முதல்ல கோடு போட்டுருவோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோம். இங்கே எவ்வளோ இருக்குது? 2.5 இருக்குது. அந்த 2.5 இங்கே மார்க் பண்ணிடுவோம். 2.5 மாண்டோம். முண்டா இறக்கம் எவ்வளோ? முண்டா இறக்கம் இது 2.5. முண்டா இறக்கம் எவ்வளோ இருக்குது? 4.5 இருக்குது. 4.5 இங்கே மார்க் பண்ணிடுவோம். 4.5 மார்க் பண்ணப்பட்டது. மார்க் பண்ணிட்டேன். அளவு ஜாக்கெட்ல ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ இருக்கு? ஃப்ரண்ட் கழுத்து இப்போ வந்து முன்னாடி வந்து பேக்கில் 2.5 வச்சோம். இப்போ நான் இங்கே 2.5 தான் வைக்கிறேன். 6 இன்ச் கம்மி பண்ணி 2.5 வைக்கிறேன். இங்கே 2.5 இது 2.5. இப்போ 6 இன்ச் ஃப்ரண்டில் கம்மி பண்ணிட்டேன் வச்சுட்டேன். இப்போ அளவு ஜாக்கெட்ல எப்படி கழுத்து இருக்கு பார்த்துருவோம். ஃப்ரண்ட் கழுத்து வெட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் கழுத்தை நான் வச்சு காட்ட போகிறேன். அப்படியே அளவு ஜாக்கெட் பிரகாரம் அப்படியே வச்சிட வேண்டியதான். அளவு ஜாக்கெட் பிரகாரம் நான் வரைஞ்சிட்டேன். அளவு ஜாக்கெட் பிரகாரம் வரையப்பட்டது. இப்போ டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். டாட் அளவு ஜாக்கெட்ல எவ்வளோ இருக்கு? டாட் வந்து 8.5 இருக்கு. இப்படியும் பாத்துங்க, இப்படியும் பாத்துங்க. எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். உங்க எப்படி உங்களுக்கு தோணுதோ இழுக்காம பார்க்கணும். கிராஸ் கட்டிங்னா இழுக்காம பார்க்கணும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 8.5 இருக்கு. 8.5 நான் வரைஞ்சிட்டேன். 8.5 மார்க் பண்ண முடியாது. இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ? டாட்டோட உயரம் அளவு ஜாக்கெட்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிடலாம். டாட்டோட உயரம் 2.5 இருக்கு. டாட்டோட உயரம் வந்து 2.5. டாட்டோட உயரம் 2.5. இங்கிருந்து எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்த்துருவோம். 26 இன்ச் இடுப்பு. 26 இன்ச்னாக்கா 6.5 பாதி 3.5. 3.5 இருக்கா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாக்கெட்டில் ரொம்ப தள்ளி போயிருக்கு. இது வந்து ரொம்ப அளவு ஜாக்கெட்டோட இங்கே எவ்வளவோ தள்ளி போயிருக்கு. இது அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. என் கணக்குக்கு நான் வைக்க போகிறேன். இந்த இடத்துல அளவு ஜாக்கெட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கு. நான் 3.5 தான் வைக்கிறேன். 3.5 வச்சா போதும். ரொம்ப வந்து 3.5 வச்சா கூட போதும். நான் 4 இன்ச் சேர்த்தே வைக்கிறேன். ஏன்னா அளவு ஜாக்கெட்டில் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இப்போ தள்ளி வைக்கிறேன். இப்போ உள்ள எவ்வளோ வச்சிருக்காங்க? 1.5 வச்சிருக்காங்களா 1 இன்ச் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ வச்சிருக்காங்க? 34 இன்ச் பாடி நான் 1.5 வைக்கிறேன். 1.5 இந்த பக்கம் 1.5 நான் வச்சுட்டேன். வச்சுட்டு டாட்டோட உயரம் 2.5 இருக்கு. நான் 2.5 வைக்க போறேன். வரைஞ்சிட்டேன்.
இப்ப இந்த இடத்துல 2.5 அளவு ஜாக்கெட்ல வந்து 2.5 இருக்கு நான் 2.5 வைக்கிறேன் 2.5 வைக்கப்பட்டது வச்சிட்டு இங்க அளவு ஜாக்கெட் பிராரம் எவ்வளவு இருக்கு ஏத்தி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறோம் அளவு ஜாக்கெட்ல எவ்வளவு இருக்கு அளவு ஜாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துருங்க 3 இருக்கு 3னா 4.5 வச்சா போதும் 4.5 வச்சிட்டேன் 4.5 வச்சு நேரா அதை கிராஸ் பண்ணிட்டேன் ஓகே இப்ப அளவு ஜாயிட்ல பட்டி எவ்வளவு இருக்கு பட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதுக்கு அப்புறம் மேல போக முடியும் இப்ப சைடு எவ்வளவு இருக்குன்னு பாத்துறோம் சைடு 4.5 இருக்கு அளவு ஜாயிட்ல பட்டி எவ்வளவு இருக்கு அளவு ஜாயிட்ல பட்டி வந்து 2 இன்ச் தான் இருக்கு நான் வந்து இப்ப கொஞ்சம் மேல ஏத்தி வைக்க போறேன் 2 இன்ச் பட்டி வெச்சுக்கோம் ஏனா அது ரொம்ப சின்னதா இருக்கு நான் மாத்த போறேன் 2 இன்ச் வெச்சிட்டா இந்த பக்கம் இது 2.5னா இது 3 வரும் இது 2.5 இது 3 இப்ப மேல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் 5 இந்த பக்கம் 4.5 இப்போதான் இந்த இடம் தான் மெயினான விஷயம் இந்த இடத்தை கரெக்டா வைங்க இப்ப சி முதல்ல வச்சிருவோம் 34 பிளஸ் வந்து ஒரு முக்கால் 9.5 வேணும் 9.5 8 பிளஸ் ஒரு முக்கால் 9.5 9.5 தான் மார்க் பண்ணிடுவோம் 9.5 மார்க் பண்ணிட்டேன் இப்ப அதுல இருந்து இந்த இடத்துல எவ்வளவு இருந்துச்சு 5 இந்த பக்கம் 4.5 இப்ப 5 இங்க வச்சிருவோம் 5 மார்க் பண்ணிட்டேன் இங்க வந்து 4.5 மார்க் பண்ணிடுவோம் இப்ப பாருங்க இந்த மார்க் பண்ண பிறகுதான் நீங்க எதா இருந்தாலும் போகணும் பட்டிக்கு இப்போ பட்டியை மார்க் பண்ண பிறகு தான் சைடை மேல ஏத்தணும் மேல ஏத்திட்டேன் கரெக்டா வரேன் கரெக்டா இங்க என்ன கேப் கிடைக்குதோ அழகா கிடைச்சிடும் இப்ப இடுப்பு இடுப்பு வந்து எவ்வளவு இருக்கணும் இங்க எவ்வளவு இருக்கு இடுப்பு இப்பதான் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும் இப்ப இங்க இருக்கிறது 2.5 அளவு ஜாயிட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம் தச்சவனா எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் தச்சவனா இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா 2.5 தான் இருக்கு அடுத்தது இடுப்பு இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துறோம் இந்த பக்கம் 3.5 இப்ப 2.5 ஒரு 3.5 5 3.5 3.5 5 6.5 வருது 6.5 வந்து இடுப்பு வந்து 26.5 தான் ஆனா இது இடுப்பு வந்து ரொம்ப கூட இருக்கு நான் வந்து இப்ப சரி பண்ண போறேன் 26.5 இருக்கு 27 இடுப்புக்கு கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப என்ன நடக்குங்கிறத பாப்போம் இந்த பக்கம் 2.5 இந்த பக்கம் ஒரு 3.5 5 6 இன்ச் வச்சா போதும் 6 இன்ச்க்கு தேவை 6 இன்ச்க்கு மேல தேவையே இல்லை வச்சுட்டேன் 6 இன்ச் கம்மியா வைங்க தப்பு கிடையாது இடுப்பு சின்ன இடுப்புக்கு வந்து 6 இன்ச் கம்மியா வைக்கிறனால தப்பே கிடையாது அழகா இருக்கும் ஜாக்கெட் போய் நல்லா அழகா போய் சக்குன்னு உட்காந்துக்கும் இடுப்பு வந்து கிராஸ்ல போடும் கிராஸ்ல போடும்போது சக் இப்ப எல்லாமே வரைஞ்சிட்டேன் இப்ப இந்த கோடு இந்த கோடும் இது இந்த இடத்துல தான் கொஞ்சம் புரியலன்னு சொன்னீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல என்ன பட்டி 2.5னா அது 2.5 அது 3 ஆயிடுச்சு இந்த அதுக்கு மேல என்ன 5 இருந்தா 5 இது அப்படியே அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க 5னா 5க்கு போயிருங்க இது 5 இது 4.5 எல்லாம் வந்துட்டேன் இப்ப 5ங்கிறது கொஞ்சம் ஒரு புள்ளி கூட வந்துருச்சு ஏன்னா இது ஒரு புள்ளி கிராஸ்ல போடும்போது கூட வரும் 5ங்கிறது இங்க வந்துருச்சு இப்ப இந்த இடம் தான் மெயினான விஷயம் பட்டி இப்படி கொண்டு வந்து அழகா அப்படி மேல தூக்கி விட்டுருங்க அழகா தூக்கிடுங்க தூக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம 3.5 தான் வச்சோமா 3.5 வச்சிருக்கோமா எவ்வளவு வச்சிருக்கோம் செக் பண்ணணும் வந்துட்டோம் அழகா வந்துட்டோம் இந்த இடத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் எவ்வளவு பாடி இருக்கணும் 8.5 வேணும் 8.5 இருக்கா இந்த இடம் வந்து மெயினா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அளவு ஜாயிட்ல எவ்வளவு இருக்கு ஏன்னா இந்த இடம் மெயினான விஷயம் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க தப்பு பண்ணீங்கன்னா ஜாக்கெட் அவுட் ஆயிரும் 8.5 வேணும் 8.5 தச்சவனே இருக்கா இருக்கு இப்ப வந்து இந்த இடத்துல 9.5 இருக்குதா 9.5 நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணாம போடக்கூடாது 9.5 கரெக்டா ஏன்னா நம்ம போடுவோம் போடும்போது பெருசாயிரும் 9.5 கரெக்டா இருக்கா முண்டாவோட அளவு 9.5 இருக்கா பாருங்க 9.5 வச்சோம் 9.5 மாறிடுச்சு பாருங்க 9.5 தான் வேணும் இங்க வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து காலிஞ்சு நகருது பாருங்க இந்த இடத்த ரொம்ப கவனமா பாத்துக்கணும் பாருங்க எவ்வளவு தூரம் காலிஞ்சு நான் வச்சேன் வச்சது நகருது பாருங்க நிச்சயமாக போடும் போது நகர்ந்துடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க ரெண்டு தாட்டி ஒரு தடவை ரெண்டு தடவை அளந்து பாத்துங்க பாருங்க இங்க இருந்தது இங்க நகர்ந்துருச்சு எல்லாமே இதனாலதான் சொல்றேன் ஏஹெச் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்கன்னு சொல்றேன் எனக்கே தப்பு வருது உங்களுக்கும் தப்பு வந்துடும் இந்த இடம் ரொம்ப கவனம் பாருங்க நான் எங்க இதை மார்க் பண்ண எங்க வந்துருச்சு பாருங்க இது மாதிரி தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அதனால ரொம்ப கவனமா திருப்பி ஒரு வாட்டி பாடி லூஸா அளந்து பாத்துக்கணும் இப்ப முண்டா ரவுண்டு போட போறேன்
எனக்கே தப்பு வருது. நான் மூணு தடவை அளந்து பார்ப்பேன், இந்த பாடி லூஸ மூணு தடவை அளந்து பார்ப்பேன். இப்ப இந்த இடத்துல வந்துட்டேன். இந்த இடத்துல என்ன பாருங்க, ரெண்டே கால் தான் வச்சிருக்கேன். நான் பேக்ல வந்து ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன், ஃப்ரண்ட்ல ரெண்டு, ஃப்ரண்ட்ல இங்க ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன். இப்ப வந்து ரெண்டே கால் தான் இங்க வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, கழுத்தை நான் வெளியே கொண்டு போறேன், திருப்பி அந்த ரெண்டே காலுக்கே வந்துருவேன். இப்ப வெளியே கொண்டு போயிட்டு இப்ப கிராஸா உள்ள போறேன். அழகா வரைஞ்சிட்டேன் பாருங்க, அழகா பெண்டு கொண்டு போயிட்டேன். எவ்வளவு அழகா வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இப்ப என்ன நடந்துருச்சு, இப்ப ரெண்டரையா மாறிடுச்சு. இப்ப ரெண்டரையா மாத்தப்படுகிறது. இப்ப என்ன பண்ண போறேன், இப்ப ரெண்டரைய வந்து திருப்பி ரெண்டே காலம் நான் மாத்திடுவேன். எப்படி மாத்த போறேன்னு பாருங்க. நாலே கால், நாலே காலில் பார்த்து ரெண்டு ரெண்டு ரெண்டே கால. ஏன்னா இந்த இதை போட்ட பிறகுதான் உங்களுக்கு புரியும். அதனால நான் இப்ப அது புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க போறேன். மறைஞ்சிட்டேன். அப்புறம் இங்க இருந்து ஒரு மார்க்கு மறைஞ்சிட்டேன். எல்லாம் வரையப்பட்டது. இப்ப அளவு ஜாக்கெட்டை வச்சு வெட்டிட்டு இருக்கேன், அளவு ஜாக்கெட்டை வச்சு வெட்டிட்டு இருக்கேன். இது வந்து எல்லாரும் பார்த்த நேயர்கள் வந்து என்னை எப்படி பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனீங்களோ, திருப்பியும் என்னை வந்து பெருசா நீங்க பேசப்படுற மாதிரி செய்யணும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் எல்லா ரகசியமும் இருக்கு. உங்க கையினால் என்னை திருப்பியும் பெரிய உச்சத்துக்கு நீங்க கொண்டு போக வைக்கணும். இப்ப வந்து ஃப்ரெண்ட வந்து எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு பாருங்க. இப்பதான் என்ன பண்ண போற, கிராஸ் அடிப்பேன். வந்துட்டேன், இந்த இடத்துல தான் கிராஸ் அடிப்பேன். இப்ப கிராஸ் அடிச்சுட்டேன் பாருங்க. இப்ப அடிச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க, திருப்பி அடிச்ச உடனே ரெண்டே காலம் மாறிடுச்சு. ரெண்டே காலம் கரெக்டா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, எல்லாமே ஓகே. இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னாக்கா, இப்ப ஃப்ரெண்டு பேக்கு எல்லாம் போட்டேன். பேக்கு வெட்டப்பட்டது, கையும் வெட்டினேன். த்ரீ ஃபோர் கை, எல்போ கை வெட்டப்பட்டது, எல்போ கை வெட்டது. இப்ப ஃப்ரெண்டு வெட்டி, ஃப்ரெண்டை வெட்டிட்டு எல்லாமே வச்சு காமிக்க போறேன். 90 டிகிரியில நான் வெட்டியிருக்கேன். 90 டிகிரியில பாருங்க, தனியா ஃப்ரெண்டை போட்டு காமிக்கிறேன். இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். வெட்டினீங்கன்னா கடை சிறப்பா இருக்கும், கடையில வந்து ஆல்ட்ரே வராது. என்ன தப்பு நடந்தாலும் இதுல கண்டுபிடிச்சிடலாம். அழகா போட்டேன் பாருங்க, அழகா அக்யூரேட்டா போட்டிருக்கேன் பாருங்க. எந்த அளவுக்கு மாற்றப்பட்டுருச்சு பாருங்க, மாற்றம் பண்றது எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு காலிஞ்சி அடிப்பேன், காலிஞ்சி அடிச்சிடறேன். இது வெட்டுறதுக்கு முன்னாடி பாடி லூஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வெட்டுங்க. இப்போ 9.5 இருக்கு, ஓகே பக்காவா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வெட்டணும். வெட்டிட்டேன், எல்லாமே வெட்டப்பட்டது, எல்லாமே பக்காவா வெட்டி வெட்டிட்டேன். இப்போ எல்லாமே நான் வெட்டப்பட்டது. இந்த இடத்துல வந்து அர்காத் பண்ணி காமிச்சிடறேன். அர்காத் அர்காத் இங்க வச்சிருச்சு. இந்த இடத்துல ரெண்டு மூணு, ஏன்னா கோடு வந்து நகர்ந்துருச்சு. நகர்ந்தது வந்து எவ்வளவு தூரம் பாதிச்சுக்கிறாங்க, எனக்கே வந்து நகருது. உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வரும், அதனால தான் ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்கன்னு சொன்னேன். இப்ப பேக்ல வந்து காமிச்சேன், இப்ப ஃப்ரண்ட வந்து காட்ட போறேன். இது 34 இன்ச் பாடி பாருங்க, அழகா எந்த அளவுக்கு வந்து இது ஃப்ரண்ட் வந்து இப்படிதான் வரும். என்னுடைய கட்டிங்ல ஃபுல்லாவே இப்படிதான் வரும், பின்னாடி இப்படி போகவே போகாது. எல்லாருமே இந்த மாதிரி வெத்த மெத்தட்ல வெட்டணும்னு நினைங்க. இந்த இடத்துல இப்படி தச்சிருவாங்க, இப்படிதான் தப்பாங்க. தச்சவொன்னு பாருங்க ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு வருது பாருங்க. ஃப்ரண்ட் வந்து முன்பக்கம் தான் வரும், பின்பக்கம் போகவே போகாது. இப்படி போகவே போகாது, இப்படிதான் வரணும். இப்படி வந்தா சிறந்த முறைன்னு சொல்றேன். இது மாதிரி தான் நீங்க வெட்டி தைக்கணும். இது மாதிரி அழகா வெட்டினீங்கன்னா பாக்குறதுக்கே அற்புதமா இருக்கும். இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். ஃப்ரெண்டு பேக்கு கை வெட்டிட்டேன். இப்ப கை வந்து முண்டா வச்சு காமிக்க போறேன், முண்டா வச்சு காமிக்க போறேன். எல்லாரும் பாருங்க, இப்படி இப்ப தையல் எவ்வளவு பிடிக்க போறோமோ அந்த அளவுக்கு பாத்துங்க. தையல் எந்த அளவுக்கு பிடிக்க போறோமோ அந்த அளவுக்கு பாத்துங்க. தையல் பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு கரெக்டா முண்டாவை இது மேல வைக்கிறேன் பாருங்க. கரெக்டா எந்த வகையான கோடு இல்லாம கரெக்டா அந்த கோட்ல தான் போய் உட்காருது. ஏஹெச் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம். எந்த வகையான வந்து இதுல தப்பே வந்துடக்கூடாது. தப்பு வராம எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பண்றோமோ, அக்யூரேட்டா எவ்வளவு இழுத்தாலும் அந்த இடத்துல வரணும். இப்படி இழுத்து, இப்படி இழுத்து வச்சாலும் கரெக்டா அந்த இடத்துல கோட்ல வந்துடணும். இதுதான் முக்கியமான சீனு.
இது வெளியும் போக கூடாது உள்ளேயும் வரக்கூடாது. இது வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமான் இந்த இடத்துல இருந்து அவங்க தான் அருள் புரியறாங்க. இது மாதிரி நீங்க வெட்டி இது மாதிரி தச்சு பாருங்க, உங்க கடை எப்பவுமே நம்பர் ஒனுக்கு. ஜாக்கெட் எந்த வகையான ஆல்டர் வராது. இந்த இடத்த ஏதாவது தப்பு பண்ணினா கழுத்து இழுத்துரும், சோல்டர் இழுத்துரும், இந்த இடத்துல ஒரு சுருக்கம், இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். இதெல்லாம் வராம இருக்குன்னா ஏஹெச் வந்து எந்த அளவுக்கு நீங்க பர்ஃபெக்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் இருக்கும். இப்ப பேக்க பாத்துட்டோம், ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் இங்க தைப்போம். இது எல்லாமே நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்க. கரெக்டா எந்த வகையான மாற்றம் இல்லாம கரெக்டா அதுல போய் உட்கார்ந்து பாருங்க, எந்த வகையான மாற்றம் இருக்காது. ஏற்கனவே இது ஏற்கனவே என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருப்பேன். 32 வருட அனுபவத்துல நான் கண்டுபிடிச்ச உண்மைகள். இந்த உண்மைக்கு தான் எப்பவுமே பலம் ஜாஸ்தி. எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து என்னை பெரிய உச்சத்துக்கு திருப்பி நீங்க கொண்டு போகணும். பார்த்து இந்த மாதிரி அளவு ஜாக்கெட்ல வச்சு வெட்டுறது எப்படிங்கறத திருப்பி நான் போட்டிருக்கேன். அதனால எல்லாருமே நீங்களும் சூப்பர் ஸ்டாராகி என்னையும் சூப்பர் ஸ்டாராக மாற்றுங்கள். கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஏன் சார் காலேஜ் கூட வருதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதனால அதையும் வச்சு நான் காமிச்சிடறேன். இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டா பாருங்க இந்த கோட் இந்த இடத்துல டாட் பிடிச்சிருவாங்க. கரெக்டா அந்த இடத்துல டாட் பிடிக்கப்படும். டாட் பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும் பாருங்க. இந்த கோடு இங்கே வந்துடும், கரெக்டாக போய் இந்த இடத்துல போய் இது வந்து இந்த கோட்டோட இது மேட்ச் ஆயிரும். எல்லாமே பாருங்க கரெக்டாக மேட்ச் ஆயிரும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கணும். தைச்சிங்கன்னா எந்த வகையான ஆல்ட்ரு வராது. இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணினீங்க, இங்கே முன்னாடி வந்து கழுத்து இழுத்துரும், முன்னாடி கழுத்து இழுத்துரும், பாயிண்ட் வந்து மேலே ஏறிக்கும், இந்த இடத்துல சுருக்கம் வந்துடும், இந்த இடத்துல ஒரு ஃபிளிட்ஸ் மாதிரி வரும். அதனால எல்லாருமே இதை வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. ஏஹெச்ங்கிறது முக்கியமான விஷயம். முண்டார வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பட்டி வெட்டும் முறைக்குள் செல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேக் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் வந்து தப்பு வரா, இந்த இடம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டினீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு இப்படி நேராக இருக்கும். ஃப்ரெண்டு நேராக போட்டு தான் நீங்கள் வெட்டு, ஃப்ரெண்டை போட்டிங்கன்னா நேராக இருக்கும். ஆனால் என் கட்டிங்கில் என்ன இருக்குனாக்கா, என் கட்டிங்கில் ஒரு புதுமை, எப்படினா முற்றிலும் புதுமை. இது இப்போ வந்து பேக் இங்கே இருக்கும், ஃப்ரெண்டு இங்கே இருக்கும், ஃப்ரெண்டு வந்து இப்படி திரும்பிடும், இப்படி திரும்பி திரும்பி பேசப்படும். அதே மாதிரி கட்டிங் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இருக்கும். ஜாக்கெட் போட்டால் அள்ளி தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கெட் வந்து போட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன ஜாக்கெட் மாதிரி தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏன் இப்படி இவ்வளோ தூரம் விலகி இருக்குன்னா இந்த பேக்கை பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். பேக்கை வந்து இந்த அளவுக்கு இழுத்து வச்சுக்கிட்டு விடாது. இப்போ வந்து இந்த பக்கம் தான் இழுத்து வச்சுக்கும், இந்த பக்கம் விடாது. சோல்டர் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் இப்படி தான் இழுத்து வச்சுக்கும், இப்படி விடாது, விட்டாலும் வெளியே போகாது. அதனால தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம் இருக்கும். இந்த மாதிரி கட்டிங் வெட்டி தைச்சு பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம் இருக்கணும். பேக் இப்படி இருந்துச்சுன்னா அந்த பேக்கை பிடிச்சிக்கிட்டு இது விடவே விடாது. விடாமல் இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிக்கும், இப்படி பிடிச்சிட்டு வெளியே விடாது. அதனால் எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாக்கெட் பேசப்படும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.5 இருக்குது, இந்த பக்கம் 3. கரை இருந்தா வெட்டி விட்டுருங்க. கரை இருக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் கரை இருக்கக்கூடாது. கரை எந்த ஜாக்கெட்லயும் இருக்கக்கூடாது. கரை இருந்தா வந்து அந்த ஜாக்கெட் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும், நல்லாவே இருக்காது. பட்டி வெட்டதை ரொம்ப இம்பார்ட்டன்டா பாருங்க. பட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டிங்லயே வந்து ரொம்ப பட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல அரைஞ்சு நம்ம கோடு போட்டுருவோம். கோடு போட்டுட்டு தான் காட்ட போறேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு புரியல புரியலங்கிறாங்க. பட்டி வந்து கொஞ்சம் சார் நல்லாவே சொல்லி கொடுங்க சார்னு சொல்றதுனால நான் உள்ள வந்துட்டேன், வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இடம் எவ்வளோ இருக்கு, 2.5 இருக்கு, 2.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்கு, பேக்கில் நான் அரைஞ்சு கூட்டிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்கு, ஃப்ரண்டில் வந்து 2.5 இருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வச்சோம், 3 இன்ச்சு வச்சோம். 3 இன்ச்சு வச்சோம்னாக்கா ஃப்ரண்டில் 2.5 தான் வைக்கணும். 2.5 கேட்டிருக்காங்க, சரி பரவாயில்ல. இப்போ இங்கேருந்து 5.75, 5.75 அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து 2.75, 2.75, 2.75, 2.5 மாறிடும். இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2.75, இந்த பக்கம் 5.75 மார்க் பண்ணிட்டேன். இப்போ கோடு போட்டுருவோம். கோடு போட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணேன், 3, இந்த பக்கம் 2.5, அதுக்கப்புறம் 6 இன்ச்சு தையலுக்காக வைக்கப்படுகிறது. இந்த பக்கம் அளவு ஜாக்கெட்டில் வந்து 2.75 தான் இருக்குது. 2.75 இங்கே மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். பட்டியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 2.5 இருக்குது.
ரெண்டரை நான் மார்க் பண்ணிட்டேன். அளவு ஜாக்கெட்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் பண்ணிட்டேன். இப்ப எல்லாமே பாருங்க, இது பிரகாரமே நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டேன். கால் இஞ்சி வந்து தையலுக்காக, அரைஞ்சி தையலுக்காக மேல ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணப்பட்டது. இது அரைஞ்சி தையல், இது அரைஞ்சி தையல். இப்ப ரெண்டே முக்கால ஒரு மார்க்கு மார்க் பண்ணப்படுது. இப்ப இப்ப பட்டியை வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கிராஸ் குள்ளே நான் போவேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்குள்ள போகணும். கரெக்டா இருக்கு இந்த கோடு. இதுக்கப்புறம் இங்க வச்சு பார்க்கணும். இங்க வச்சுட்டு முத கோடு ஒரு புள்ளி, ரெண்டாவது கோடு ஒரு புள்ளி, மூணாவது கோடு ஒரு புள்ளி வச்சுட்டேன். இப்போ வந்து இடுப்பு வந்து இதுல இடுப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 26.5. ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச் இருந்தா போதும், இல்லைனா 5.75 இருந்தாலே போதும், அதுக்கு மேல தேவையே இல்லை. இங்க வந்து 2.75, 2.75 அளவு ஜாக்கெட்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் நம்ம போயிட்டோம். 2.75 3 இன்ச் வச்சிருக்கேன், இது 2.5 இன்ச் வச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அளவு ஜாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துறோம். நான் சொன்ன கணக்குக்கு தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு கிடையாது. 26 இன்ச் இடுப்பு, 6 இன்ச் இருக்கணும், இல்லைன்னா 5.75 தான் போதும். பாரு 5.75 தான் இருக்கு. நீங்க பயப்படாம வைக்கலாம், தப்பே கிடையாது. எல்லாருமே என்ன சார் இவ்வளவு கம்மியா வைக்கணும் வைக்கணுங்கிறே வைக்கிறதுனால தப்பு கிடையாது. 5.5 தான் வச்சிருக்காங்க, 5.5 இருந்தாலே போதும். 1 இன்ச் ஏன்னா இது வந்து ஒல்லியா இருக்கிற பொண்ணு, 3/4 இன்ச் கம்மி பண்ணி வச்சீங்கன்னா அழகா இருக்கும். இப்ப பாருங்க பட்டி எந்த அளவுக்கு கிராஸ் ஆயிடுச்சு, பாருங்க பட்டி எந்த அளவுக்கு வந்து. இப்ப பாருங்க இப்படிதான் பட்டி, நீங்க முழுசா வெட்டினீங்கன்னா இங்க நிக்கும். இப்ப பட்டி பாருங்க ஒல்லியா இருக்கனால பட்டி நல்லா கிராஸ் பண்ணி போட்டேன். இது மாதிரி தான் நீங்க வெட்டணும். வெட்டினீங்கன்னா அழகா இருக்கும். இப்ப பாருங்க வச்சு காட்டிடும் பாருங்க, கரெக்டா எல்லாமே பக்காவா இருக்கும். எந்த அளவுக்கு திரும்புது பாருங்க, திரும்பி இந்த அளவுக்கு பட்டி போய் உள்ள உட்காந்துக்கும். பட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இவ்வளவு தூரம் நான் வெட்டி எடுத்துட்டேன், வெட்டி எடுத்து நீங்க தச்சு பாருங்க, பட்டி அழகா போய் அப்படியே அப்படியே சொன்ன மாதிரி கேட்கும். இது 3, இது 2.5, இது 2.5, இது 3, எல்லாமே நான் வச்சு காமிச்சிட்டேன். இப்ப இந்த அளவுக்கு தான் தப்பாங்க, தைக்கிறதையும் நான் வச்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு தான் தப்பாங்க, தைக்கிறது மேலே அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்க. திரும்பி திரும்பி பார்த்துக்கணும், 2.5 தான் இருக்கா, 2.5 கூட போயிடுச்சா, 2.5 ஒரு புள்ளி கூட இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 2.5 வேணும், ஒரு புள்ளி கூடிச்சு. கரெக்டாக போய் உட்காந்துருச்சு பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக உட்காரப்பட்டது. எந்த வகையான தப்பு வராமல் போய் உட்காந்துருச்சு பாருங்க, எல்லாமே உட்காந்துருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் அழகாக போயிருக்கும், இந்த கோட்டில் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு கோடு கரெக்டாக அந்த சைடு கோடில் வந்துருச்சு. இந்த பட்டி வந்து கரெக்டாக இப்படி போய் உட்காந்துருச்சு. இந்த எல்லாமே பக்காவாக பழையப்பட்டது. இப்போ எல்லாமே இது பார்த்துட்டீங்க பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் வெட்டியிருக்கேன். ஒரு கோடு கூட பிசகாமல் அந்த கோடு பிரகாரம் போய் உட்காரும், எல்லாமே பக்காவாக போய் உட்காரும். இப்போ இந்த அளவுக்கு போய் இதில் உட்காந்துக்கும், உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு பட்டியை மடிச்சிருவாங்க. பட்டி இப்படி மடிக்கப்படும், பட்டி அந்த அளவுக்கு கரெக்டாக மடிச்சிருவாங்க. எல்லாமே நான் டிராயிங் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையும் வச்சு காட்ட போகிறேன். கை பாருங்க கரெக்டாக அந்தந்த கோட்டில், இந்தந்த கோடுன்னு அந்த கோடு கரெக்டாக எல்லாமே போயிருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாதிரி வெட்டி தைக்கணும்னு நினைங்க. இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ அளவு ஜாக்கெட்டில் எப்படி வெட்டுங்கிறத ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாருமே அளவு ஜாக்கெட்ல எப்படி 34 இன்ச் பாடியை கண்டுபிடிச்சு எப்படி அளவு ஜாக்கெட்ல சக்கு சக்கு சக்குன்னு வெட்டுறதுங்கிறத சொல்லிட்டேன். இது எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க. எல்லாருமே என்னுடைய பெரிய உச்சத்துக்கு என்னை கொண்டு வந்ததால இன்னமும் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்க எல்லாரும் இதை ரசித்து உங்கள் கையினால் பெரிய விஷயங்களை செஞ்சீங்கனாக்க பெருசா நான் பேசப்பட்டு நீங்களும் பேசப்பட்டு எல்லாரும் இந்த தையல் கலையே முற்றிலும் புதுமையா மாறிடும். அதனால எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களும் வாழ வைத்து நீங்களும் வாழ்ந்து நானும் வாழப்பட்டு இந்த தையல் கலை வாழப்படன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டோன் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. பேக்கில் வந்து இந்த அளவுக்கு பட்டு ஜாக்கெட்டு. இப்போ நான் அழகாக வந்து பின்னாடி வைக்க போகிறேன், பின்னாடி வச்சுட்டு வெட்ட போகிறேன். கை வந்து பார்டர் வச்சு அவங்க வெட்ட, பின்னாடி வந்து பார்டர் அழகாக பார்டர் வச்சு அவங்க தைச்சிருவாங்க. இப்போ பேக் நான் போட்டு வெட்ட போகிறத பாருங்கள், பேக் கழுத்து எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியல, அவங்க வெட்டிக்குவாங்க.
அவங்க சென்டர் கண்டுபிடிச்சு கரெக்டாக போட்டுக்குவாங்க. இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு போட்டுப்போம், ஃப்ரெண்டு வந்து ட்ராஃப் கிராஸில் போட்டுருவோம், ஃப்ரெண்டு வந்து நான் கிராஸில் போட்டு அப்புறம் கை எப்படி போட்டுருங்கிறத காமிச்சிடறேன். இப்போ ஃப்ரெண்டு கிராஸு, அடுத்து கை, கை வந்து ஸ்டோன் வருது, ஸ்டோன் வர்றதுக்கு தகுந்த மாதிரி கை வந்து திருப்பி எல்போ கை, எல்போ கையை நம்ம போட்டு காமிச்சிடுவோம். எல்லாமே வச்சுட்டேன். இப்போ வந்து பேக் வெட்டிடுவோம், பேக்கை வெட்டின பிறகு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். பேக் வந்து நான் வெட்ட போகிறேன், பேக் அப்படியே வெட்டப்பட்டது, பேக் வந்து அப்படியே வெட்டியிருக்கேன். இது வந்து என்னன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கரெக்டாக கழுத்தில் வச்சுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவாங்க. இப்போ எல்லாமே பேக் வெட்டிட்டோம், அடுத்து ஃப்ரண்ட் வெட்ட போகிறேன். ஃப்ரெண்டு வந்து கிராஸு 90 டிகிரியில் வெட்டிட்டு இருக்கேன். 90 டிகிரி வெறுக்கணும், பர்ஃபெக்டாக 90 டிகிரியில் இருக்கணும். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். அளவு ஜாக்கெட்டை வச்சுட்டு வெட்டுறது 34 இன்ச் பாடி உள்ள ஜாக்கெட் நான் வெட்டி காமிச்சிருக்கேன். இது கல்யாண ஜாக்கெட்டு, கல்யாண ஜாக்கெட்டு, கல்யாண ஜாக்கெட் நான் வெட்டிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரெண்டு வெட்டப்பட்டது. இப்போ கை வெட்ட போகிறேன். கை வெட்டுறதை எல்லாரும் பாருங்க. கை வந்து இந்த ஸ்டோன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்டோன் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சு வெட்டிக்குவாங்க. கையும் வெட்டப்பட்டது. இப்ப பட்டி வெட்ட போறேன். பட்டி வெட்டுறத எல்லாரும் பாருங்க. பட்டியும் வெட்டப்பட்டது. இப்போ கை வெட்டப்பட்டது, கை வெட்டிட்டேன், பட்டி வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டப்பட்டது, பேக்கும், பேக்கும் டிசைன் கல் ஸ்டோன் வச்ச, ஸ்டோன் வச்ச மாடலு, ஸ்டோன் வச்ச மாடலாக வந்து நான் கரெக்டாக வெட்டியிருக்கேன். அவங்க தைக்கும் போது சரி பண்ணிடுவாங்க. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து அளவு ஜாக்கெட் பிரகாரம், 34 இன்ச் அளவு ஜாக்கெட் பிரகாரம் நான் வெட்டியிருக்கேன். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறந்த தையல் கலைஞன் ஆகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். உங்கள் கடை எப்போவுமே நம்பர் 1 இருக்கும். எப்போவுமே நீங்கள் சூப்பர் ஸ்டாராக திகழ்வுறதுக்கு இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லாருமே இதை பார்த்த அனைத்து உள்ளங்களும் நீங்கள் உங்களுடைய கைகளால் பெருசாக நீங்கள் எப்படி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்களோ, நீங்கள் அடுத்த விஷயத்துக்கும் நீங்கள் பெருசாக என்னை பேசப்படுற மாதிரி செய்யணும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உள்ளங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வாழ்ந்து, நீங்களும் வாழ்ந்து, நானும் வாழப்பட்டு எல்லோரும் தையல் கலையை வாழ வைப்போம். வாழ வைத்து எல்லோரும் பெருசாக உங்கள் கடையை அத்தனையுமே, இது வந்து வாடிக்கையால் சம்பந்தப்படுத்திய விஷயமான கட்டிங். ஆனால் தச்சு போட்டீங்கன்னா வாடிக்கையால் எப்போவுமே உங்கள் கடையில் அதிகம் பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ அதிக பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்ட முடியும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்ததிலிருந்து இது பெண்களை வாழ வைக்கும், இந்த தையல் கலையை வாழ வைக்கும். வாருங்கள், இதை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிக்கிட்டு வாருங்கள். இதை தச்சு டே அதோடய உள்ளே வச்சுக்கேன். சாரி வந்து இங்கே கட்டுமா? எல்லாத்தையும் கொண்டு போய், எல்லாத்தையுமே அம்மாட்டோம், எல்லாத்தையும் உள்ளே வச்சு கட்டப்பையில் வச்சு கொண்டு போய், எல்லாத்தையுமே அதுக்கு அம்மா வச்சு கரெக்ட் பண்ண சொல்லுங்க. நான் அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து வாங்குற மாதிரி ரெடி பண்ணிடுறேன். அதில் அப்படி அப்படியே சுற்றி வச்சுக்கேன். அங்கே போய் அம்மா அயன் பண்ணதை கரெக்டாக வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கல்யாண ஜாக்கெட் தான். அந்த பொண்ணோட ஜாக்கெட் நான் டிராயிங் போட்டேன். ஒரு ஜாக்கெட் வந்து டிராயிங் போட்டேன், இப்போ ஒரு ஜாக்கெட் காட்ட போகிறேன். ஒரு ஜாக்கெட் வந்து பாருங்கள், அழகாக வந்து பட்டு ஜாக்கெட்டு, கல்யாண ஜாக்கெட்டு, 3/4 எல்போ கை உள்ள ஜாக்கெட்டு. அழகாக எல்போ வச்சு கையில் வந்து எல்லாமே, கையில் வந்து எல்லாமே ஸ்டோன் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே மணி கட்டியிருக்கோம். இந்த கைக்கு மணி கட்டப்பட்டிருக்கு, எல்லாமே கட்டியிருக்கு. கழுத்தில் பாருங்கள், கழுத்து எப்போவுமே ஃப்ரெண்டில் தான் வரும். என்னுடைய கட்டிங் வந்து ஃப்ரெண்டில் தான் வரும், பேக்கில் போகவே போகாது. எல்லாமே டபுள் டெயில் போட்டுருவோம், கழுத்துக்கு போகிற டபுள் டெயில் போட்டிருக்கோம். பாருங்க, எல்லாமே போலாம் வந்து கரெக்டாக போ வச்சு அழகாக மணிகள் வச்சு அழகாக வந்து கட்டியிருக்கோம். அதே மாதிரி பேக்கில் பாருங்கள், கரெக்டாக அந்த பட்டிட்டிலாம் கரெக்டாக எல்லாமே ஜருகையோடு இருக்கும். இது கல்யாண ஜாக்கெட். கல்யாண ஜாக்கெட் பின்னாடி வந்து இப்போ ஆரி ஒர்க்கு பண்ண முடியாது, அவங்களே வந்து எல்லாமே ஸ்டோன் ஒட்டி, ஸ்டோன் ஒட்டி ஒட்டின ஜாக்கெட் இது. கல்யாண ஜாக்கெட் ஸ்டோன் ஒட்டினது, ஸ்டோன் ஒட்டி அழகாக கொண்டு வந்து தச்சு கொடுத்துருக்கோம். இதை தச்சு தைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் போ எல்லாமே வச்சுட்டேன், மணிகள்லாம் வச்சுட்டேன். இதுலேயும் கையிலேயே வந்து எல்லாமே வைக்கப்படுகிறது, எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இவங்களுக்கு 2 ஜாக்கெட் தச்சுருக்கோம், இன்னொரு ஜாக்கெட் நான் காட்ட போகிறேன்.
இது பிங்க் இது வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அது கல்யாணத்துக்கு எல்லாமே முதல் நாள் போடுற ஜாக்கெட் இது அழகா முதல் நாள் ஜாக்கெட் இதுலயும் பாருங்க கையில ஸ்டோன்லாம் வச்சு பேக்ல ஸ்டோன்லாம் வச்சு நாட் எல்லாம் இதே மாதிரி வச்சிருப்போம் நாட் வந்து பாத்தீங்கன்னா அதுல நைஸ் நாட் வச்சிருப்போம் அதுல பெரிய இதுல வந்து பெரிய நாட் வச்சிருக்கேன் எல்லாமே அழகா வச்சு எல்லாமே காமிச்சிருக்கேன் கையில வந்து எல்லாமே போ வச்சிருக்கோம் கையில வந்து எல்லாமே மணிகள் எல்லாமே வச்சிருக்கு இது எல்லாமே பார்த்த உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ல அதே மாதிரி காட்ட போறேன் ஃப்ரெண்டும் பாருங்க ஃப்ரெண்ட் வந்து அழகா வந்து ஸ்டிப்பா அழகா எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ல வந்து பட்டி கிட்டிலாம் வச்சு அழகா பண்ணியிருப்போம் இது மாதிரி போவும் அழகா இருக்கும் இது மாதிரி எல்லாமே கையிலையும் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கு எல்லாமே வச்சதுக்கு உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துட்டீங்க இது மாதிரி நீங்க வெட்டி தைக்கணும்னு நினைங்க இது மாதிரி தைச்சிங்க இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இந்த கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சால் எல்லாருமே பேசப்படுவீர்கள் வா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி தைச்சா சிறப்பாக வர்றதுக்கு இந்த விஷயத்தை பூரா காமிச்சிருக்கேன் இந்த டெமோ பார்த்து இத்தனை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வர வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்